ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி காம்பவுண்ட் அண்ட் ஈத்தர்ஸில் ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸை பார்க்க போகிறோம். அதாவது ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ண போகிறோம் இல்லையா. அப்போது ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போது ஆக்சிடேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் ஆல்கஹால் தான் நம்ம எதை சொல்லலாம்னா ஆக்சிடேஷன் நம்ம சொல்லலாம். அப்போது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம யார் யூஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஏஜென்ட் என்னவாக இருக்கணும்னா அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட். அசிடிஃபைடு நம்ம என்ன ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்? பொட்டாசியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம எதை ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? சோடியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணலாம். அதாவது பொட்டாசியம் டைக்ரோமேட் ஃபார்மில் K2Cr2O7. இல்லை நம்ம எந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணிக்கலாம்? நம்ம Na2Cr2O7. ஸோ இது சோடியம் டைக்ரோமேட். ஸோ இந்த சால்ட்டை நம்ம எதில் டிசால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆசிடில் நம்ம என்ன பண்ணணும்? டைலூஷன் பண்ணணும். அப்போது ஆசிட்னா நம்ம எதை எடுத்துக்கலாம்னா நம்ம H2SO4 எடுத்துக்கலாம். அப்போ H2SO4 கூட K2Cr2O7 ஆர் நம்ம Na2Cr2O7 நம்மளுக்கு ஆட் பண்ணால் இந்த ரீஏஜென்ட் நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். இந்த ஏஜென்ட் நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம யார் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆர் சோடியம் டைக்ரோமேட். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்கஹால்ஸை ஆக்சிடேஷன் பண்ணணும். என்ன டைப் ஆல்கஹால் நம்ம எடுத்துக்கலாம், என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ட்ரிக்ஸ் சொல்கிறேன். என்ன ட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஆல்கஹால் ஃபஸ்ட் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம்? ப்ரைமரி ஆல்கஹால் 1°OH நம்மளுக்கு ப்ரைமரி ஆல்கஹால். இப்போ நம்ம பார்க்குறது ட்ரிக்ஸ் தான். ஸோ இப்போ ப்ரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ண போகிறோம். ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ண போகிறோம் இல்லையா. அப்படி ஆக்சிடேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ஆல்டிகைட்லேருந்து நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மளுக்கு ஆல்கஹாலேருந்து என்ன ஃபார்ம் ஆகும்? ஆல்டிகைட் ஃபார்ம் ஆகும். தென் ஆல்டிகைடை நம்ம ஆக்சிடேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியர்? ஸோ ப்ரைமரி ஆல்கஹால்ஸு ஆக்சிடேஷன் பண்ணால் ஆல்டிகைடு ஆக்சிடேஷன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஆசிட் ஃபார்ம் ஆகும். செகண்டரி ஆல்கஹால் எப்படி எழுதலாம்? 2°OH செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆர் சோடியம் டைக்ரோமேட். ஸோ இந்த ரீஏஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணால் என்ன ஃபார்ம் ஆகும்னா கீட்டோன் ஃபார்ம் ஆகும். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணால் என்ன ஃபார்ம் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்? கீட்டோன் ஃபார்ம் ஆகும். கீட்டோனை நம்ம ஆக்சிடேஷன் பண்ணால் டிஃப்ரெண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். என்னென்ன ஃபார்ம் ஆகும்னா ஒன்று அசிடிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும், நெக்ஸ்ட் ஒன் ஃபார்மிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணால் கீட்டோன் ஃபார்ம் ஆகும். கீட்டோன்ஸை ஆக்சிடேஷன்ஸ் பண்ணால் ஆசிட் ஃபார்ம் ஆகும். டிஃப்ரெண்ட் ஆசிட்ஸ் என்னென்ன ஆசிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிடு ப்ளஸ் நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும்? அசிடிக் ஆசிட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு டெர்ஷரி ஆல்கஹால், அதாவது நெக்ஸ்ட் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம்? டெர்ஷரி ஆல்கஹால். இந்த டெர்ஷரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடேஷன் பண்ண போகிறோம். டெர்ஷரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ண போகிறோம். ஆனால் இது ஆக்சிடேஷனில் இன்வால்வ் ஆகாது, எலிமினேஷனில் ஆகும். ஏன்னா இதில் ஸ்டெரிக் எஃபெக்ட் ஃபார்ம் ஆகும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரியாக்ஷனில் ஸ்டெரிக் எஃபெக்ட் ஆகும், நம்மளுக்கு வாட்டர் மாலிகுல் எலிமினேஷன் ஆகிட்டு நம்மளுக்கு என்னவா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அல்கீன் ஃபார்ம் ஆகும். அல்கீன்னா நம்மளுக்கு டபுள் பாண்ட், அல்கீன் ஃபார்ம் ஆகும். அல்கீனை ஃபர்தராக நம்ம ஆக்சிடேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா கீட்டோன் ஃபார்ம் ஆகும். ஃபர்தராக ஆக்சிடேஷன் பண்ணால் கீட்டோன். கீட்டோனை ஃபர்தராக ஆக்சிடேஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும்? ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போது இங்கேயும் டிஃப்ரெண்ட் ஆசிட் ஃபார்ம் ஆகும், லைக் செகண்டரி ஆல்கஹால் மாதிரி. செகண்டரி ஆல்கஹாலை கீட்டோன் ஆக்சிடேஷன் பண்ணால் டிஃப்ரெண்ட் ஆசிட்ஸ் சொன்னோம் இல்லையா, ஒன்று அசிடிக் ஆசிட், இன்னொன்று நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும்? ஃபார்மிக் ஆசிட். இங்கேயும் அதே தானே, கீட்டோன் தானே ஃபார்ம் ஆயிருக்கு. எந்த ஆல்கஹாலில்? டெர்ஷரி ஆல்கஹால். அப்போது டெர்ஷரி ஆல்கஹாலில் கீட்டோன் ஃபார்ம் ஆயிருக்கு. கீட்டோனை நம்ம ஆக்சிடேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? டிஃப்ரெண்ட் ஆசிட்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது நம்மளுக்கு ட்ரிக்ஸ் இல்லையா. இது நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இது ட்ரிக்ஸ் பாக்ஸ் மாதிரி. ஸோ இது நீங்கள் ஈஸியாக நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இது ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ரியாக்ஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஆல்கஹால் எடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்? ப்ரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். ப்ரைமரி ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எதை எடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்? ப்ரைமரி ஆல்கஹால். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஆல்கஹால். ப்ரைமரி ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள் எத்தனால் இல்லையா. ப்ரைமரி ஆல்கஹால்
ப்ரைமரி ஆல்கஹால்க்கு எக்ஸாம்பிள் எத்தனால் எடுத்துக்கலாம். ஸோ எத்தனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். அப்போது ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணால் ஆல்டிகைட், ஆல்டிகைடை ஆக்சிடேஷன் பண்ணால் ஆசிட். அதாவது ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கலாம், இல்லை ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கலாம். அதாவது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இல்லைன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். இதை நம்மளுக்கு என்ன சொல்லலாம், நம்ம ஆக்சிடேஷன் சொல்லலாம். இப்போ நம்ம எந்த ஆல்கஹால் எடுக்க போகிறோம், ப்ரைமரி ஆல்கஹால் எடுக்க போகிறோம். அப்போ ப்ரைமரி ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள் ஏர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், நம்ம எத்தனால். எத்தனாலுக்கு ஃபார்முலா சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ ஓஹெச். இதான் நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனால். இந்த எத்தனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். எத்தனால ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சிஹெச் டூவை நான் பிரித்து எழுத போகிறேன். எப்படி எழுதலான்னா, இங்கே சிஹெச் டூ இருக்கு இல்லையா, இங்கே ஹைட்ரஜன், நெக்ஸ்ட்டு இங்கே ஓஹெச் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம பிரித்து எழுதிக்கலாம். இங்கே ஹைட்ரஜன் இப்படி நம்ம கொடுக்கலாம். இப்போது ப்ரைமரி ஆல்கஹால் தான் இதை நான் பிரித்து எழுதியிருக்கேன். ப்ரைமரி ஆல்கஹால், ப்ரைமரி ஆல்கஹாலை எதை எடுத்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம், அசிடிஃபைடு சோடியம் டைக்ரோமேட் ஆர் அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட். அசிடிஃபைட்னா நம்ம யார் எடுத்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், ஹெச் ப்ளஸ் அதாவது ஆசிட். ஆசிட் கூட யார் இருக்கணும் நம்மளுக்கு, சோடியம் டைக்ரோமேட் என்ஏ டூ சிஆர் டூ ஓ செவன். இந்த என்ன ரீஏஜென்ட், இது ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரீஏஜென்ட் இல்லையா. இது என்ன ரீஏஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரீஏஜென்ட். இப்போது இது என்ன ஆகுனா, ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஆல்கஹால் நம்மளுக்கு என்னவாக கன்வெர்ட் ஆகும், நம்மளுக்கு ஆல்டிகைடாக கன்வெர்ட் ஆகும். அப்போது நம்மளுக்கு என்ன வெளியே போகும்னா, வாட்டர் எலிமினேஷன் ஆகும். எப்படி வாட்டர் எலிமினேஷன் ஆகும்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் இல்லையா. ஸோ இந்த ஹைட்ரஜன் கூட சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போயிடும், வாட்டர் வெளியே போயிடும். வாட்டர் வெளியே போயிடுச்சுன்னா இங்கே இருக்கிற பாண்ட் நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணலாமே. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், சிஹெச் சிங்கிள் பாண்டுவோ டபுள் பாண்டுவோ கன்வெர்ட் ஆகும். இப்போ யார் இருக்கா மட்டும் பாருங்கள், நீங்கள் சிஹெச் த்ரீ சிஹெச் ஓ. அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்னா, நம்மளுக்கு ஆல்டிகைட் ஃபார்ம் ஆகும். என்ன ஆல்டிகைட், அசிட் ஆல்டிகைட் ஆர் எத்தனல் இல்லையா. ஐயூபேக் நேம் எழுதணும்னா இதுக்கு காம்பவுண்ட் நேம் என்ன எழுதலாம், டூ கார்பன்ஸ் ஈத்தேன் ஆல்டிகைட் சஃபிக்ஸ். ஸோ இயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஏஎல்ல எழுதுறோம், எத்தனல். இதுனுடைய ஐயூபேக் நேம் நமக்கு தெரியும் இல்லையா, என்ன ஐயூபேக் நேம், ப்ரைமரி ஆல்கஹால் எத்தனால். ஓகே, ஸோ அப்போ ப்ரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், ஆல்டிகைட். நெக்ஸ்ட்டு ஆல்டிகைடை ஆக்சிடேஷன் பண்ண போகிறோம், ஆல்டிகைடை ஆக்சிடேஷன் பண்ண போகிறோம். ஆல்டிகைட் ஆக்சிடேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், கார்பாக்சிலிக் ஆசிட் COOH இது ஃபார்ம் ஆகும் இல்லையா. அப்போது என்ன நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும்னா, அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும், சிஹெச் த்ரீ COOH. எதுவும் இல்லை, ஒரு ஆக்சிஜன் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், அசிடிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இது ஐயூபேக் நேமில் டூ கார்பன்ஸ் ஈத்தேன் இல்லையா. அப்போது எத்தனோயிக் ஆசிட், எத்தனோயிக் ஆசிட் ஆர் அசிட்டிக் ஆசிட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம எந்த ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கோம், ப்ரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணியிருக்கோம். அப்போ ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணாக்க நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், எத்தனல் ஆல்டிகைட் ஃபார்ம் ஆகும். ஆல்டிகைட் ஆக்சிடேஷன் பண்ணாக்கா அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம எந்த ஆல்கஹால் போகிறோம், செகண்டரி ஆல்கஹால். அப்போ செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணால் கீட்டோன், கீட்டோனை ஆக்சிடேஷன் பண்ணால் ஆசிட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது செகண்டரி ஆல்கஹால். அப்போ செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோம், செகண்டரி ஆல்கஹால் நம்மளுக்கு ப்ரொப்பேன் டூ ஆல் எடுத்துக்கோம் இல்லையா, செகண்டரி ஆல்கஹால். அப்போ செகண்டரி ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள் டூ மெத்தில் சரி ப்ரொப்பேன் டூ ஆல் இல்லையா, சாரி ப்ரொப்பேன் டூ ஆல். இதை நம்மளுக்கு என்ன ஆல்கஹால் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்டரி ஆல்கஹால். இந்த செகண்டரி ஆல்கஹால் நம்ம என்ன பண்ணணும், ஆக்சிடைஸ் பண்ணணும் இல்லையா. ஆக்சிடைஸ் பண்ணணும், ஆக்சிடைஸ்னால் எந்த ஏஜென்ட் எடுத்துக்கணும், ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் இல்லை சோடியம் டைக்ரோமேட். ஸோ நான் அசிடிஃபைடு என்ன பண்ணுறேன், ஷார்ட்டாக ஹெச் ப்ளஸ்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சோடியம் டைக்ரோமேட் என்ஏ டூ சிஆர் டூ ஓ செவன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சிடேஷன் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. ஸோ ஆக்சிடேஷன் பண்ணால் செகண்டரி ஆல்கஹால் நம்மளுக்கு என்னவோ கன்வெர்ட் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ், கீட்டோனாக கன்வெர்ட் ஆகும். என்னவோ கன்வெர்ட் ஆகும், கீட்டோன் சி டபுள் பாண்டோ. இப்போ எப்படி நம்மளுக்கு ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன், இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இல்லையா, அந்த ஆல்ஃபா கார்பன் ஹைட்ரஜன் இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு என்னவோ எலிமினேஷன் ஆகிடும்னா வாட்டராக வெளி எலிமினேஷன் ஆகிடும். இப்போ வாட்டராக நம்மளுக்கு என்ன ஆகும், எலிமினேஷன் ஆகிடும். வாட்டராக நம்மளுக்கு எலிமினேஷன் ஆனால் இங்கே இருக்கிற பாண்ட் நம்மளுக்கு என்ன ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நம்மளுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ சி சிங்கிள் பாண்ட் ஓ இருந்தது, இந்த பாண்ட் வந்தாக்கா சி டபுள் பாண்ட் ஓ. அப்போ எப்படி எழுதலாம் ப்ராடக்ட்டு, சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சி சி ஓ சிங்கிள் பாண்ட் இருக்கு இல்லையா. ஸோ சிங்கிள் பாண்ட் ஓ, இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கு இருந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனாக்கா டபுள் பாண்டு
நெக்ஸ்ட் CH3 இன்ன ஸ்டூடண்ட்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு கீட்டோன் கீட்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா அப்ப கீட்டோனை நெக்ஸ்ட் நம்ம ஃபர்தரா ஆக்சிடேஷன் பண்ண போறோம் யார் எடுத்து வச்சு ரீஏஜென்ட்டை யூஸ் பண்ணி அப்போ இதை நம்ம ஃபர்தராக ஆக்சிடேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆசிட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் டிஃப்ரெண்ட் ஆசிட்ஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் நம்ம யார் எடுத்துக்கணும் ஹெச் ப்ளஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு Na2Cr2O7 இது எடுத்துக்கோம் இல்லையா டிஃப்ரெண்ட்டு ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகும் ஸோ இதனுடைய மெக்கானிசம் பெருசாக இருக்கும் நம்ம இதை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது இங்கே நம்ம எவ்வளோ மோல்ஸ் ஆக்சிஜன் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 3 moles ஆக்சிஜன் எடுத்துக்கலாம் எவ்வளோ மோல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 3 moles எடுத்துக்கலாம் ஸோ இந்த 3 moles நம்ம எப்படி பிரிக்க போகிறோம்னு பாருங்கள் இங்கே 3 hydrogens இருக்கா அங்கே எங்கே 3 hydrogens 3 hydrogens இந்த இது நான் கீழே எழுதுகிறேன் ரஃபாக எழுதலாம் CH நெக்ஸ்ட் ஹெச் நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் இல்லையா இந்த ஹைட்ரஜன் 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 3 hydrogens இருக்கு இல்லையா இந்த 3 hydrogens இங்கே இருக்கக்கூடிய 3 oxygen நீங்கள் இதை கன்சிடர் பண்ண வேணால் இப்போ CH3 சி டபுள் பாண்ட் ஓ CH3 இப்படி நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த 3 oxygenக்கு நம்ம பிரிக்கலாம் ஆக்சிஜன்லாம் பிரிக்கலாம் ஆக்சிஜன் 1 ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் 3 நம்ம இப்படி பிரிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது ஆக்சிஜன் 1 ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் 3 3 moles இப்போ நம்மளுக்கு எப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுனா இங்கே இருக்கிற CH3 சிங்கிள் பாண்ட் COOH இப்படி ஃபார்ம் ஆகும் அப்போ நம்மளுக்கு என்ன ஆசிட் ஃபார்ம் ஆகும் அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் CH3COOH அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் ரிமைனிங் நம்மளுக்கு யார் ப்ரெசன்ட் CH2O2 ப்ரெசன்ட் அப்போ நம்மளுக்கு என்ன ஆசிடாக ஃபார்ம் ஆகுனா ஃபார்மிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும் அப்போ ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும் அசிட்டிக் ஆசிட் CH3COOH ப்ளஸ் HCOOH ஃபார்மிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன் இங்கே இருக்கக்கூடிய CH3யை நான் பிரித்து எழுதியிருக்கோம் இல்லையா கார்பன் ஹைட்ரஜன் 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 பிரித்து எழுதியிருக்கோம் 3 moles ஆக்சிஜன் எடுத்திருக்கோம் ஆக்சிஜன் 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 கொடுத்துருக்கோம் இங்கே CH3 இந்த ஹைட்ரஜன் இந்த COO இந்த ஹைட்ரஜன் கூட ஆட் ஆகிட்டு அஸ்டிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும் நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிற CH2O2 நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆகுனா ஃபார்மிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும் ஸோ இப்போது செகண்டரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடேஷன் பண்ணால் நம்மளுக்கு அசிட்டிக் ஆசிட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணால் என்ன ஃபார்ம் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ் அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் ஓகே அது ஐயூபேக் நேம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனோயிக் ஆசிட் ஸோ 2 carbon இருக்கு இல்லையா மீத்து ஈத்து ஈத்தேன் இயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆயிக் ஆசிட் சஃபிக்ஸாக பண்ண போகிறோம் ஓகே செகண்டரி ஆல்கஹால் நெக்ஸ்ட்டு டெஷரி ஆல்கஹால் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போகிறோம் டெஷரி ஆல்கஹாலை பார்க்க போகிறோம் அப்போ டெஷரி ஆல்கஹாலுக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறோம் நம்ம 2-methyl propane 2-ஆல் எடுத்துக்க போகிறோம் டெஷரி ஆல்கஹால் நெக்ஸ்ட்டு தேர்டு டெஷரி ஆல்கஹால் டெஷரி ஆல்கஹால் அப்போது டெஷரி ஆல்கஹாலை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம் டெஷரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் ஆகுமா ஆக்சிடேஷன் இன்வால்வ் ஆகாது எலிமினேஷன்லாம் இன்வால்வ் ஆகும் ஏன்னா இங்கே ஸ்டெரிக் எஃபெக்ட் இருக்குது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா வாட்டர் எலிமினேஷன் ஆகிட்டு என்னவா கன்வெர்ட் ஆகும் அல்கேன்ஸ் அல்கேன்ஸ் மீன்ஸ் டபுள் பாண்ட் அப்போ நம்மளுக்கு டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய குரூப்பாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும் இல்லை டபுள் பாண்ட் இருக்க மாலிகுலாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும் சரி ஓகே ரியாக்ஷன் பார்க்கலாம் இப்போது டெஷரி ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எதை எடுத்துக்கலாம் 2-methyl propane 2-ஆல் எடுத்துக்கலாம் 2-methyl propane 2-ஆல் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதுதான் 2-methyl propane 2-ஆல் ஸோ எதுக்கு நம்ம இதை 2-methyl propane 2-ஆல்னு சொல்கிறோம் பேரண்ட் ஹைட்ரோ கார்பனை செலக்ட் பண்ணலாம் 1, 2, 3 இதுதான் பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் செகண்ட் கார்பனில் CH3 அதே செகண்ட் கார்பனில் OH ஸோ 2-methyl ப்ரைமரி ஃபிஃபிக்ஸ் 2-methyl propane 2-ஆல் இது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா அல்கின் ஃபார்ம் ஆகணும் இதுதான் நம்ம ட்ரிக்ஸ் பாக்ஸ் இல்லையா நம்மளுக்கு அல்கின் ஃபார்ம் ஆகணும் அப்போது இங்கே இருக்கக்கூடிய CH3யில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹைட்ரஜன் 2 ஒரு ஹைட்ரஜன் தனியாக எழுத போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய OH-ம் இங்கே இருக்கிற H-ம் சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போயிடும் வாட்டர் வெளியே போயிடும் அப்படி வாட்டர் வெளியே போயிடுச்சுன்னா இங்கே இருக்கிற பாண்ட் நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணலாமே அப்போ சிங்கிள் பாண்ட் கன்வெர்ட்டட் டு டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆகும் அப்போ எப்படி எழுதலாம் நம்ம CH3 சிங்கிள் பாண்ட் CH3 நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகும் சிங்கிள் பாண்ட் CH2 இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆனால் டபுள் பாண்ட் CH2 அப்போது அல்கின் ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிட்டு டபுள் பாண்ட் ஆக்சிடேஷன் பண்ணால் கீட்டோன் டபுள் பாண்ட் அதாவது அல்கீனை நம்ம ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம் அல்கீனை ஆக்சிடேஷன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி ஆக்சிடேஷன் பண்ண போகிறோன்னா அதே அசிடிஃபைடு சோடியம் டைக்ரோமேட் எடுத்துக்கலாம் அசிடிஃபைடு சோடியம் டைக்ரோமேட் NA2
CR2O7. இந்த அசிடிஃபைடு சோடியம் டைக்ரோமேட் எடுத்துக்கலாம். ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ண போது எவ்வளோ மோல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்குனா 3 மோல்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 3 மோல்ஸ் நம்மளுக்கு ஆக்சிஜன் என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற பாண்ட் பிரேக் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு பெருசாக இருக்கும், சிம்பிளாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி. இப்போ என்ன ஆகுன்னா, இந்த பாண்ட் நம்மளுக்கு பிரேக் ஆகிட்டு 3 ஆக்சிஜனில் கார்பன் கிட்ட இங்கே 1 ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்கள், ரிமைனிங் கார்பன் கிட்ட இந்த CH2 கிட்ட 2 ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும், CH3C OO ஃபார்ம் ஆகும் இல்லையா. அப்போ என்ன ஃபார்ம் ஆகும், கீட்டோன் ஃபார்ம் ஆகும். CH3C OO கீட்டோன் ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் இந்த CH2O, அதாவது CH2OO, இது நம்மளுக்கு சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா ஃபார்மிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும். HCOOH ஃபார்மிக் ஆசிடாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபர்தராக இதை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறோம், ஃபர்தராக அசிட்டோனை ஆக்சிடைஸ் பண்ணால், இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், அசிட்டோனை ஆக்சிடைஸ், இதுவும் அசிட்டோன் தானே, அசிட்டோன் இல்லையா. அப்போ இதுவும் நம்மளுக்கு என்ன மாலிக்கோல், அசிட்டோன் இல்லை டைமெத்தில் கீட்டோன் ஆர் ப்ரோப்பேன் 2-1, இதை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறோம். அப்போ ஆக்சிடைஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், அஸ்டிக் ஆசிட் அண்ட் ஃபார்மிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். கரெக்ட், அஸ்டிக் ஆசிட் அண்டு ஃபார்மிக் ஆசிட் இல்லையா, ப்ளஸ் ஃபார்மிக் ஆசிட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது அஸ்டிக் ஆசிட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியர்? ஸோ இம்பார்ட்டண்ட் ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஸோ ஆல்கஹால்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிடைஸ் பண்ணுறோம். ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணால் ஆல்டிகைட், தென் ஆசிட். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணால் கீட்டோன், தென் ஆசிட். அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் ஃபஸ்ட்டு அல்கீன் ஃபார்ம் ஆகும். அல்கீன்